தமிழக மாவட்டங்கள் அப்படிங்கிற வரிசையில் இந்த வீடியோவில் எந்த மாவட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காஞ்சிபுரம் மாவட்டம். காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய தலைநகரம் காஞ்சிபுரம், தலைநகர் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னா ஏரி மாவட்டம், ஆயிரம் கோவில்களின் நகரம், அதெல்லாம் காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய மற்ற பெயர்கள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதிகள் வந்து காஞ்சிபுரம் தனி, ஸ்ரீபெரும்புதூர். இதில் சட்டப்பேரவை தொகுதிகள் வந்து 11 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளது. சோழிங்கநல்லூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்பேரூர், செய்யூர் தனி, மதுராந்தகம் தனி, ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர் தனி, உத்தரமேரூர், காஞ்சிபுரம். இதில் இருக்கிற சட்டப்பேரவை தொகுதிகள் 11, பாராளுமன்ற தொகுதிகள் 2. எழுத்தறிவில் காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழக அளவில் 5வது இடத்தை பெற்றுள்ளது. மற்ற தகவல்கள், காஞ்சிபுரத்தை பற்றிய மற்ற தகவல்கள், பட்டு சேரிக்கும் பட்டு புடவைகளுக்கு மிகவும் பெயர் போன நகரம். கோயில்களுக்கும், தமிழகத்தின் ஏரி மாவட்டம், நம்மளது தமிழகத்தின் மின் உற்பத்தி நிலையமான கல்பாக்கம் அணுமின் நிலையம், வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், முன்பு ஆண்ட பல்லவர்களின் தலைநகரமான தலைநகர் வந்து காஞ்சிபுரம் தான். பல்லவ ஆட்சியின் தலைநகரம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் ஆயிரம் கோயில்களின் நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்குள்ள மாமல்லபுர சிற்பங்கள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் இடம்பெற்ற பகுதியாகும். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மற்ற முக்கிய இடங்கள் என்னென்ன அப்படின்னா அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா, அறிஞர் அண்ணா நினைவு இல்லம், ராஜீவ்காந்தி நினைவிடம், வேடந்தாங்கல், கோவளம் கடற்கரை, முட்டுக்காடு படகு குழாய், மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில், கல்பாக்கம் அணுமின் நிலையம், மாமல்லபுரம், முதலியார் குப்பம் படகு சவாரி முதலிய முக்கிய இடங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் 1968 செங்கை எம்ஜிஆர் என்னும் பெயரில் உருவாக்கப்பட்டது இந்த மாவட்டம். பின்பு செங்கை அண்ணா என்று மாற்றப்பட்டது. 1997 முதல் காஞ்சிபுரம் மாவட்டம் என்று அழைக்கப்படுகிறது.